நாங்கள்லாம் படத்துல ஆக்ட் பண்ணோம், டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறது காரணமே இவங்க எல்லாரும் தான். வைரமுத்து சார், ரஜினி சார், கமல் சார், மணி சார், நாசர் சார், கே எஸ் ரவிக்குமார், சந்தான பாரதி, இங்க இருக்க எவ்வளவு பேரு. சரி, நாங்களாம் சினிமால காரணமே இவங்க தாங்க. இவங்க பண்ண படங்கள் தான். நியூட்டன் சொன்னா, ஐ சீ வெரி ஃபார் பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் ஷோல்டர் ஆஃப் அ ஜெயண்ட் அப்படின்னு. இந்த ஜெயண்ட்ஸ் ஷோல்டர்னால தான் நாங்களும் பாக்குறதுனால தான் சினிமா மேல அவ்வளவு தீவிரமான ஆசை வந்தது காரணமே. அண்ட் டு டாப் இட் ஆல், கேபி சார். கேபி சார் வந்துங்க, அவர் சொன்ன பல விஷயங்கள்ல நாங்க எவ்ரிடே கமல் சார் நான் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அவர் சொல்லுவாரு, டு போர் அன் ஆடியன்ஸ் இஸ் அ கிரைம் டா அப்படின்னு. ஒரு ஆடியன்ஸ் போர் பண்றது கூட ஒரு பெரிய கிரைமே இல்ல அப்படின்னு அவரு. டே டேமா இருக்கக்கூடாதுடா, சீன் பிகினிங் எல்லாம் டேமா இருக்கக்கூடாது, பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்பினா அப்படி சொல்லு, நம்பி கன்விக்ஷனோட சொல்லு, பயப்படாத அப்படின்னு. அதெல்லாம் ஏற்குள்ள போயிடுச்சு. கமல் சார்ட்ட வந்தோம். கமல் சார் வந்து மெனக்கெடணும் ரமேஷ், நோ பெயின் நோ கெயின். சும்மா எல்லாம் பண்ண கூடாது, எல்லாம் டீடைல். You should look into detail. அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணி நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கேபி சார் கமல் சார் இந்த ரிலேஷன்ஷிப் இட் இஸ் ஸோ ஃபேண்டாஸ்டிக். நான் பெங்களூர்லேருந்து வருவேன், நானும் கமல் சார் ஒரு அஞ்சாறு அவர்ஸ் பேசிட்டே இருப்போம். நடுவில் சாப்பாடு சாப்பிடும், அவரோட ஒரு 1000 வாட்டி நான் லஞ்ச் சாப்பிட்டுருப்பேன். அந்த லஞ்சும் போதெல்லாம் வேற ஒரு விஷயம் பேசுவார். அவர் திடீர்னு ஒரு டாவின்சி பத்தி பேசுவார், சிலப்பதிகாரம் பேசுவார், பிட்காயின் பத்தி பேசுவார், பிளாக் செயின் பேசுவார். என்ன பேசினாலும் அந்த 1000 லஞ்ச் நீங்க, this is not an exaggeration, every conversation had a mention of KB. அதா சத்தியம். KB sir is a big part of Kamal sir's psyche. அவருக்கே அது தெரியாது, நான் பார்த்துட்டே இருப்பேன். Every conversation will have a mention of KB in some way. KB sir reference illama or conversation avada na pannadhe kediyadu. And alavu KB sir was a part of his site. Adinala da this is the logical end. In the statue in front of Raj Kamal is a logical end to his, because KB sir has occupied so much of his space, head space nam theriyum. The respect KB sir ku avaru avaru manasla avaru over vaadi KB sir pathi pesumbodhu the love this man has sir. So glad sir that you know na Raj Kamal sir and the office la Kamal sir oda amma oda or bus size or statue irukum avana paathirukka and the office la ipo oda appa appa solitte irpar KB sir oda appa mari ne and the statue inge irukku. So nice of this day sir, thank you so much. And in front of Raj Kamal office, Raj Kamal office vandu enak sadilila appu kumbumbodhu enak check kuduthaanga. Na phone panna DNA sir, sir dayu senju sir, na first time unga ஆஃபீஸ்லேயே செக் வாங்கினது கமல் சார் கையில் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. சரி பையனை ஈவினிங் வர சொல்லுங்க ஆஃபீஸுக்கு அப்படின்னாரு. ஈவினிங் இதே இடத்துல அந்த ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டைம் ராஜ்கமல் என்டர் ஆகி கமல் சார் கையில் அந்த செக் வாங்கினது நினைப்பாருது. அதுக்கப்புறம் ஆல் தோஸ் வண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸ் வி ஹேட். அ கம்பெனி இஸ் ஒன்லி ஆஸ் குட் அட் இஸ் கல்ச்சர் அண்ட் ஆஸ் இட்ஸ் லீடர். அந்த கல்ச்சர் தான் ராஜ்கமல். ராஜ்கமலோட கல்ச்சர் என்ன, நான் இவ்வளோ படங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். த எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் தேவ் டான், தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். தி அதர் பார்ட் இஸ் த பிஸ்னஸ் எத்திக்ஸ், த இன்டிகிரிட்டி தி ஹேவ். இது வரைக்கும் நான் ராஜ்கமல் கிட்ட நான் காசு பேசுனதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக செக் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த இன்டெகிரிட்டி, அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தான் மேட் ராஜ்கமல் சோ பிக். அபார்ட் ஃப்ரம் தி ஹியூஜ் டேஸ்ட் தே ஹேவ் அண்ட் டு டாப் இட் ஆல் கமல் சார். கமல் சார் வந்து நம்ம ஒரு நடிகரா பார்த்திருக்கோம், டைரக்டரா பார்த்திருக்கோம், கோரியோகிராஃபர் பார்த்திருக்கோம், இப்போ ஒரு வெல் மீனிங் அரசியல்வாதியா பார்த்திருக்கோம். வாட் எவர் தி பிராண்ட், வாட் எவர் இட் இஸ், அந்த யூஎஸ்பி என்ன, அந்த பிராண்டோட யூஎஸ்பி என்ன, அந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் என்ன, நீங்க பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ்ங்க. அது என்ன பண்ணாலும் அந்த மாதிரி வேற யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிலீஃப், the commitment to excellence is what made Kamal sir. Kamal sir, sir thank you so much. You are such a great force in my life and such a singular force in Indian cinema. Thanks for everything. Thank you all. Thank you.